அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிவபெருமானுடைய வழிபாடுகளில் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதில் குறிப்பிட்டு சிவபெருமான் தன்னுடைய தலையில் சூடிய அந்த பிறை நிலவன் பார்த்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவபெருமான் ஜடாமுடியில் இருக்கக்கூடிய மூன்றாம் பிறை சந்திரனை தரிசிக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதியும் ஆரோக்கியமும் உண்டாகும் அப்படிங்கிறது தான் நியதி. மூன்றாம் பிறை சந்திரனை தொடர்ந்து தரிசித்து வந்தோம் அப்படின்னா அந்த ஆண்டு வருமானம் நமக்கு பன்மடங்கு விருத்தியாகும் என்பது கூட சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இதனால் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு சந்திர தரிசனம் அன்னைக்கு நாம் செய்யக்கூடிய வழிபாடு ரொம்பவே விசேஷத்துவம் பெறுது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் சந்திர தரிசனத்தை நாம் எப்படி மேற்கொள்ளலாம், இப்படி சந்திர தரிசனம் மேற்கொள்வதால் நமக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்குது, அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய இந்த நாளை நாம் தவறாமல் எப்படி கடைப்பிடிக்கலாம் அப்படிங்கிற மிகவும் பயனுள்ள நிறைய தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே மூன்றாம் பிறை தரிசனம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வரும்போது அது அதிக சக்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் நாளைய நாள் வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சந்திர தரிசனத்தை பார்த்து வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் மீட்க முடியாத சில விஷயங்கள் கூட நமக்கு கைகூடி வருமா, இதுவரைக்கும் இருந்த தடைகள் அனைத்தும் விலகி போகுமா, நோய் நொடி இல்லாமல் குறிப்பிட்டு மனக்குழப்பம் இருக்கிறவங்க இந்த மூன்றாம் பிறை சந்திரனை பார்த்து வழிபடுறாங்க அப்படின்னா அது அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு தீர்வாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் இந்த வழிபாடை எப்படி மேற்கொள்ளலாம் அப்படின்னா, சந்திர தரிசனம் செய்ய மாலை வேளை தான் சிறப்பானது. அதாவது மாலை வேளையில் நம்ம வீட்டு பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வழிபடுவது வழக்கம். அதில் குறிப்பிட்டு இந்த சந்திர தரிசனம் வரக்கூடிய நாளில் நாம் முக்கியமாக வழிபடுவதோடு அந்த பிறை நிலவை நம்மளுடைய கண்களால் பார்த்து வழிபடுவது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாளில் நாம் சிவபெருமானுடைய வழிபாட்டை மேற்கொள்கிறோம் அப்படின்னு தான் சொல்கிறோம். அதாவது சிவபெருமானையே நாம் பார்த்து வழிபடுவதற்கு சமமாக கூட இந்த சந்திர தரிசனத்தை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி நாம் வழிபடுவதால் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இதனால் நாம் குடும்பத்தில் சண்டை சச்சரவாக இருக்குது, நம்மளுடைய பேச்சு எதிலுமே எடுபடலை அப்படின்லாம் நினைக்கிறவங்க சந்திர தரிசனத்தை மேற்கொள்வது நல்லது. சரி, அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய மூன்றாவது நாளில் சந்திர தரிசனம் பார்க்குறோம். இப்படி நம்ம பார்க்குறதால ஞாபக சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனக்குழப்பம் நீங்கும், கண் பார்வை தெளிவாகும். செவ்வாய் வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையில் வரக்கூடிய இந்த மூன்றாம் பிறையும் மிகவும் விசேஷமாக தான் பார்க்கப்படுது. சனிக்கிழமையான இந்த நாளில் நம்ம விசேஷமாக பார்க்கப்படுவதால் அந்த நாளிலும் நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமாக செல்வ வளம் பெருகும் அப்படின்னும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. சிவன், பார்வதி, விநாயகப் பெருமான் போன்ற தெய்வங்கள் சூடக்கூடிய இந்த பிறை தெய்வீக சின்னம் அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பிட்டு காமம், வெகுளி, மயக்கம் இந்த மூன்று குணங்களையும் கடந்தவன் முக்தி அடையலாம் என்பதை நினைவுபடுத்துவதற்காகவே பெரியவர்கள் இதை காண வேண்டும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஒரு முறை தட்சணன் சாபத்தால் தன்னுடைய 16 கலைகளையும் இழந்தாராம் சந்திரன். தன்னுடைய கலைகளை மீண்டும் பெறுவதற்காக சந்திரன் சிவனை நினைத்து தியானம் செய்தாராம். தட்சனுடைய சாபத்தால் உருகும் சந்திர பகவானின் தேக நிலை குறித்து மிகவும் வருத்தமடைந்தாங்களாம். அவருடைய 27 நட்சத்திர மனைவியர் உடனே தங்களுடைய தந்தையான தட்சனிடம் சென்று சாப விமோச்சனம் அளிக்கும்படி வேண்டினாங்களாம். தட்சனோ தன்னுடைய அறியாமையால் அளித்த சாபத்தால் தன்னுடைய புண்ணியம் அனைத்தும் குறைந்து விட்டது என்றும் தன்னால் சாப விமோச்சனம் அளிக்க முடியாது என்றும் கூறினாங்களாம். இறுதியில் 27 நட்சத்திர மனைவியரும் சந்திரனும் சிவபெருமானை நினைத்து தவம் புரிந்தாங்களாம். சந்திரனுடைய தவத்தை மெச்சிய சிவபெருமான் தன்னுடைய தலைமுடியில் மூன்றாம் பிறையாக அமரும் பேர் பெற்றாராம். சுறுசுறுப்போடு அதே நேரம் சிறுக சிறுக வளர்ந்தால் முழு பலனையும் அடைய முடியும் என்னும் கருத்தை வலியுறுத்துகிறது இந்த பிறை அப்படின்னு சொல்லலாம்.
இதை வைத்துத்தான் 80 வயது நிறைந்தவர்களை 1000 பிறை கண்டவர்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அவர்களுக்காக ஒரு சிறப்பான விசேஷமும் உண்டு. அதாவது அவர்களுக்கு சதாபிஷேகம் அப்படின்னு ஒன்று கொண்டாடுவாங்க. அதாவது அமாவாசையை எடுத்து வரக்கூடிய 3ஆம் நாளில் சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம தொடர்ந்து இதை மேற்கொண்டு வந்துட்டே இருக்கிறோம் அப்படின்னா நமக்குள்ள ஒரு நேர்மறையான சக்தி உருவாகும் அப்படின்னும், இதனால் ஒரு சிறப்பான பலனை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சித்திரை வைகாசி மாதங்களில் வரக்கூடிய இந்த பிறையை கண்டோம் அப்படின்னா ஓராண்டு சந்திர தரிசனம் செய்த பலன் கிடைக்குமா? கார்த்திகை மார்கழி மாதங்களில் வரக்கூடிய 3ஆம் பிறையை கண்டால் சகல பாவங்களும் துளையும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, விநாயகருக்கு விமோசனம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு முறை விநாயக பெருமான் சந்திரலோகத்துக்கு விஜயம் செய்தாராம். கையில் கொழுக்கட்டையுடன் வந்திருந்த விநாயகரை கண்டு ஏளனம் செய்த சந்திரன் மீது விநாயகர் மிகுந்த கோபம் அடைந்தாராம். அன்று பிள்ளையார் சதுர்த்தி வேற. கோபமுற்ற கணபதி சதுர்த்தியில உன்னை பார்ப்பவர்கள் வீண் பழிக்க ஆளாவங்க என சபித்தாராம். மனம் வருந்திய சந்திரனோ தான் அறியாது செய்த தவற மன்னித்து சாப விமோச்சனம் தருபடி கேட்டுக்கிட்டாங்களாம். விநாயகர் சந்திரனை மன்னித்தாராம். ஆனா 3ஆம் பிறையை பார்க்கிறவங்களுக்கு மட்டும் முழு மகிழ்ச்சி பொங்கும் என்றும் அறிவினாங்களாம். ஒரு முறை சதுர்த்தியில வரக்கூடிய 4ஆம் பிறையை பார்த்து வீண் பழிக்கு ஆளானாராம் கண்ணன். இதற்கு பரிகாரமாக அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 3ஆவது நாளில் சந்திர தரிசனம் செய்ததோடு கணபதியும் வேண்டி பழியிலிருந்து விடுபட்டார் என்று கூட சொல்லலாம். சரி, செல்வம் பெருகும் அப்படின்னு பார்த்தோம். நாம காலை வேளையில பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, மாலை வேளை விஷ்ணு முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே இந்த வேளையில சந்திர தரிசனம் செய்து நம்ம வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமா செல்வ வளம் பெருகுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். திருமணம் ஆனவர்கள் தம்பதி சமேதராக சந்திர தரிசனம் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல திருமணம் ஆகாதவர்கள் பெற்றோருடன் சேர்ந்து 3ஆம் பிறை தரிசனத்தை பார்க்கலாம். இதனால குடும்ப ஒற்றுமை பெருகும் அப்படிங்கிறது மாபெரும் நம்பிக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் நீங்குவதற்கு முக்கியமா இந்த பிறை தரிசனம் சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பிட்டு நாம கோவிலுக்கு சென்று அந்த சிவபெருமானை வழிபடுவதை காட்டிலும் இது போல நாம அந்த பிறை நிலவை நம்ம வீடுகளிலேயே இருந்து வழிபடுவதில் மேலும் பல சிறப்புகள் தான் சொல்லப்படுது. சிவன் பார்வதியாக நாம வழிபடக்கூடிய இந்த கடவுளை நேரடியாக வானில் பார்த்து வழிபடுகிறோம் என்கிற ஒரு சந்தோஷம் நமக்குள்ள இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். நாம 80 வயது வரை இருந்தால் மட்டும்தான் இப்படி வழிபடணும் அப்படின்னலாம் கிடையாது. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த பிறை தரிசனத்தை பார்த்து வழிபட்டோம் அப்படின்னாலே போதும். குறிப்பிட்டு இந்த நாளில் நாம் விரதம் இருந்தால் என்னென்ன கடைபிடிப்போமோ அதே போல் நம்ம இந்த நாளில் நாம் சுத்தபத்தமாக இருந்து கடவுளை வழிபடுவது சிறப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நீங்கள் இந்த சந்திர தரிசனத்தை பார்த்து வழிபடுற பழக்கம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதனால் நீங்கள் பெற்ற பலன்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த பிறை தரிசனத்தை இத்தனை நாளைக்கு மட்டும்தான் பார்க்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது. நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் பார்த்தா கூட அது மிகவும் நல்லது தான். இது ஆன்மீகம் மற்றும் ஜோதிட ரீதியாக மட்டும் இல்லாமல் அறிவியல் ரீதியாகவும் இந்த பிறை தரிசனத்தை பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் சிறப்பான பலன்களை பெற முடியும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது நமக்கு ஒரு நேர்மறையான எண்ணத்தை உருவாக்கும். அது மட்டும் இல்லாமல் அமாவாசை பௌர்ணமி இது போல் இந்த நாளும் ஒரு பயனுள்ள சிறப்பான நாள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் இந்த நாளை நாம் தவற விடாமல் கடைபிடித்தோம் அப்படின்னா நம்மளுடைய நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் கூட விலகி நமக்கு ஒரு சிறப்பான பலனை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு தாம்பூலத்தட்டில் பச்சரிசி அல்லது பச்சை நெல் பரப்பி அதன் மேலே காமாட்சி அம்மன் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு அல்லது பருத்தி நூல் திரி போட்டு மேற்கு பக்கமாக விளக்கு முகம் வைத்து நாம் இந்த விளக்கு வெளியில் வைத்து வழிபாடு செய்யலாம். அப்போது இறைவனை மும்மூர்த்தியாகவும் பாவித்து வணங்கலாம். அவர்களிடம் அதாவது பிறையை பார்த்து கையேந்தி வணங்குவது நல்லது. தேவையை கேட்க வேண்டும். மேலும் இந்த தேவையை கேட்கும் முன்பு இந்த காலையில் ஏதாவது ஒரு உயிருக்காவது உணவோ அல்லது தண்ணீரோ நம்ம தானமாக கொடுத்திருந்தோம் அப்படின்னா அது இன்னும் சிறப்பானதாக அமையுது.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் சந்திர தரிசனம். இந்த சந்திர தரிசனம் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் கொடுக்கறது அப்படிங்கிற ரொம்பவே பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.